பல பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான தெளிவாகவே தெரிகிறது அவர்கள் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கெல்லாம் வந்து இவங்க லோன் கொடுத்துருக்காங்க தொழிலில் தோல்வி அடைந்தவர்கள் உயிரை விட்டவர்கள் எக்ஸாக்ட்லி சரியான வார்த்தையை சொன்னீர்கள் அதாவது தொழிலில் தோல்வி அடைந்தவர்கள் மட்டுமல்ல உயிரை விட்டவர்கள் அவர்களுக்கு இவர்கள் வாரி வழங்கியிருக்கிறார்கள் என்றால் இவர்கள் பெரிய பண முதலிகளுக்கு நாடறிந்த பெரிய பண முதலைகளுக்கு ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமான பண முதலைகளுக்கெல்லாம் வந்து பணத்தை வாரி வழங்கியிருக்காங்க இந்த மாதிரி யாராவது பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் எஸ் பேங்க்ல பணம் போட்டு எடுத்தவங்க பிளஸ் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஏதாவது தகவல் இருக்கா சார் ஒரிசாவின் அடையாளமாக இருக்கக்கூடியது வந்து பூரி ஜெகநாதர் டெம்பிள் இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான கோவில்களில் அது ஒன்று அங்க வந்து ஐநூத்தி நாற்பத்தி கோடி ரூபாயை கொண்டு போய் அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து ரெண்டு டெபாசிட்டா பிரிச்சு எஸ் பேங்க்ல போட்டிருக்காங்க அதுல ஒரு டெபாசிட் வந்து மார்ச் இந்த மாதம் மார்ச் பத்தொன்பதாம் தேதியும் எஸ் பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் காப்பாத்திருக்கு அடுத்து எந்த வங்கி கவிழப்போகுது டாப் லெவல்ல இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா மாசம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை அநேகமாக அவர்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்ற கருத்து தான் வந்து இப்போ வந்து நிறைவு மோடி அரசு வந்த பிறகுதான் இந்த மாதிரி தனியார் வங்கிகள்லாம் நிதி நெருக்கடியில பாதிக்கப்படுவதாகவும் தொடர்ந்து நிதி நெருக்கடியால் பாதிக்கப்படும் வங்கியை ஆர்பிஐ டேக் ஓவர் பண்ணுறதாகவும் ஒரு குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்க உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு நியாயமான ஒரு குற்றச்சாட்டு அந்த கிரெடிட் குரோத் கொடுக்கக்கூடிய கடன் வளர்ச்சி விகிதம் நம்ம புரிஞ்சுக்கணும் கிரெடிட் குரோத்ன்றது பத்து பர்சன்ட் வந்து ஆவரேஜா சரி ஆனா எஸ் பேங்க் அது மட்டும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் அரசியல் தலையீடுகள் என்பது வந்து இல்லாமல் இது போன்ற சம்பவங்கள் வந்து ஒரு வங்கித் துறையில வந்து நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து மிக மிக குறைவு ஒரு வாதத்திற்கு எஸ் பேங்கோட இன்றைய நிலைமைக்கு காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என்றால் ஆறு ஆண்டுகளாக ஆட்சியில் இருப்பது யார் கவனத்தை செலுத்தி மற்ற தனியார் வங்கிகள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பொதுவாகவே வங்கித்துறையில் துறையில் மக்களுக்கு இருக்க வங்கி வங்கித்துறையின் துறையின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் காப்பாற்றுவதற்கும் மீட்டெடுப்பு மீட்டெடுப்பதற்கும் இந்த அரசு என்ன செய்யப் போகிறது என்பதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடாரில் இல்லை வேற கலைஞரை சொல்றார் உங்கள் வருகையால் ஒரு மோகன ராகம் முராரியாகி போனது அப்படின்னு அனுபவம் தொண்ணூத்தி ஒண்ணுல பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளுமர்க்கம் நம்ம சொல்றோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது நேற்று முழுவதும் ஒரு செய்தி வெகுவளவு ப பரவி இருந்தது யெஸ் பேங்க் அதாவது எஸ் பேங்க் என்ற தனியார் வங்கி நிதி நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அதை ஆர்பிஐயின் கட்டுப்பாட்டில் கொண்டு செல்லப்படுகிறது இது குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி கொடுத்திருந்தார் தற்பொழுது நிதி நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளது அந்த எஸ் பேங்க் நிறுவன அதிகாரி அதாவது எஸ் பேங்கினுடைய நிறுவன மேலாளர் வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்ட் நடந்தது அதற்கு பிறகே இந்த ஆர்பிஐயின் கட்டுப்பாட்டில் இந்த வங்கி கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்ன காரணத்திற்காக எஸ் பேங்க் நிறுவனத்தை ஆர்பிஐ எடுத்திருக்கிறது எஸ் பேங்க் நிறுவனத்தில் அப்படி என்ன பிரச்சனை இருக்கிறது இது குறித்து முழுவதுமாக திருமணி அவர்களிடம் கேட்டுப் பெறுவோம் வணக்கம் திருமணி சார் வணக்கம் சார் ஒரு தனியார் வங்கி பேங்க் எஸ் பேங்க் இந்த நிறுவனம் வந்து நிதி நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் முழுவதுமாக ஆய்வு செய்து மத்திய அரசின் ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் அந்த வங்கியை கொண்டு போயிருக்காங்க முதல்ல அந்த யெஸ் பேங்க் நிறுவனர் வீட்டில் வந்து போய்ட்டு அமலாக்கத்துறை ரெய்ட் பண்ணிச்சு அதற்கு பிறகு ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் அந்த வங்கியை கொண்டு போயிருக்காங்க இன்றைக்கி சில விஷயங்கள்லாம் அந்த வாடிக்கையாளர்கள் அங்கே பணம் போட்டவங்களுக்குலாம் நிறைய கட்டுப்பாடுகள்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறத நம்ம செய்தியாக படிச்சிருக்கோம் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது சார் அந்த எஸ் பேங்க் நிறுவனத்தில் அப்படி என்ன தான் ஆ இந்த எஸ் பேங்க் என்பது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐந்தாவது பெரிய தனியார் வங்கி இந்தியாவில் வந்து பொதுத்துறை வங்கிகள் வந்து நிரம்பிருக்கு எனக்கு உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்கள் அப்போ வந்து பொதுத்துறை வங்கிகள் அப்போ பதினாலு பொதுத்துறை வங்கிகள் தான் இருந்தது அவற்றையெல்லாம் நாட்டுடைமையாக்கினார் அதன் பிறகு அதனுடைய எண்ணிக்கை இப்போ கூடியது பிறகு நரசிம்மராவ் காலத்தில் என்று நினைக்கிறேன் தனியார் வங்கிகளுக்கு அனுமதி கொடுப்பது ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் வங்கிகளில் ஐந்தாவது பெரிய தனியார் வங்கியாக எஸ் பேங்க் இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் வந்து இந்த யெஸ் பேங்க் என்பது துவக்கப்பட்டது இந்த ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து யெஸ் பேங்க் வந்து ஒழுங்காக தான் செயல்பட்டிருக்குது அதாவது கிட்ட அவர்கள் வந்து இப்போ முறையாக தான் தொழிலெல்லாம் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த பேங்க்கோட ப்ரொமோட்டர்ஸில் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு சரி இறந்த பிறகு தான் வந்து சிக்கல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர பிரச்சனை ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்தே இல்லை பிரச்சனை ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து வரல ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வங்கி ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அது ஒரு காலகட்டம் சரி ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஒரு காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு காலகட்டம் இப்படி மூணாக நம்ம எஸ் பேங்கை பிரிச்சுக்கணும் நம்ம சரி இதில் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து முறையாக தான் அது அந்த வங்கி இயங்கி இருக்குது தனியார் வங்கிகளுக்குரிய கட்டுப்பாடுகளுடன் தான் இயங்கி இருக்கிறது ஆர்பிஐ ரிசர்வ் வங்கி தான் வந்து எல்லா வங்கிகளையும் கட்டுப்படுத்துகிறது பொதுத்துறை வங்கிகள் தனியார் துறை வங்கிகள் எல்லாமே தனியார் துறை வங்கிகளுக்கான லைசன்ஸை மத்திய அரசு தான் கொடுக்க முடியும் அந்த லைசன்ஸை வாங்கி முறையாக தான் அவங்க தொழில் பண்ணியிருக்காங்க சரி நாலு ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அது ஒழுங்காக தான் இருக்குது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்குது அதன் பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஏற்பட்ட சில சம்பவங்கள் வந்து அந்த வங்கியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்க சரி இன்னைக்கு வந்து நிலம மோசமாக போயிருக்கு என்ன மாதிரி பிரச்சனையா என்ன பிரச்சனை வந்ததுன்னு சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கிலிருந்து ஆறு காரணங்கள் வந்து எஸ் வங்கி எஸ் பேங்கோட வீழ்ச்சிக்கு வந்து காரணமாக சொல்லப்படுது அதாவது வந்து எஸ் பேங்கோட இது வந்து அதாவது வந்து வாராக்கடன்கள் வந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழு கோடிக்கு மேலே இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு வந்து உயர்ந்துடுச்சு அதே அப்பயே வந்து ரிசர்வ் பேங்க் வந்து அதை வந்து தலையிட்டு கடுமையாக கண்டிச்சிருக்குது ஆனால் வந்து அவங்க வந்து அந்த நிலைமையை சீர் பண்ணலை இது ஒரு காரணம் ரெண்டாவது வந்து புதுசாக வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு வங்கியிலுமே நீங்கள் வந்து அந்த வங்கி வளரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து வங்கிகள் எப்படி தொழில் பண்ணுகின்றன கடன் கொடுக்குறாங்க வங்கிகள் வந்து இப்போ நம்ம வங்கியில் பணம் போடுறோம் தனியார் ஸோ குடிமக்கள் வந்து வங்கிகளில் வந்து சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம் நம்ம வியாபாரம் பண்ணுறவங்க வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க நம்ம பணத்தை வாங்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அதை வெளியில் வந்து தொ தொழில் தொழில் செய்பவர்களுக்கு வட்டிக்கு கொடுக்குறாங்க நிதி உதவி செய்கிறாங்க அதில் வர வருமானத்தை வச்சு தான் வந்து வங்கிகள் வளர்கின்றன நமக்கும் வந்து வட்டி கிடைக்குது இப்போ இதுதான் ரொம்ப ஒரு கா சாமானிய மனிதனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறீங்கன்னா வந்து வங்கிகளுடைய செயற்பாடுகள் என்பது இதுதான் ஆனால் ஒவ்வொரு வங்கியும் கண்டினியூஸாக நீங்கள் வந்து கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க அதற்கு இருக்கக்கூடிய அந்த முதலீடுகளை வந்து ஒவ்வொரு வங்கியும் வந்து ஆண்டுதோறும் அல்லது வந்து சில ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது கண்டினியூஸாக வந்து அந்த அந்த இப்போ முதலீடுகளை அதிகரிச்சுக்கிட்டே போகணும் அப்போ தான் வந்து அது வந்து வளர முடியும் அந்த கேபிட்டல் இப்போ இன்ஃபியூஷன் நம்ம சொல்கிறோம் இல்லையா முதலீடுகளை அந்த வங்கிகளில் அதிக அது வந்து எஸ் பேங்கில் கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு அது ஏன் குறைய ஆரம்பிச்சது என்னன்றதெல்லாம் வந்து இப்போ இனிமே தான் ஆராயப்படும் ஸோ அது ஒரு காரணம் அப்புறம் இந்த வாராக்கடன்கள் வந்து அதிகப்படு அதிகமாகும்பொழுது அது வந்து ஒரு காரணமாக ஆகுது ரெண்டாவது காரணமாக ஆகுது அப்புறம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து சடனாக வந்து இப்போ கடந்த சில மாதங்களில் வந்து அங்கே முதலீடு சிஜன்ஸ் எல்லாம் வந்து தங்களுடைய பணத்தை வந்து பெரிய அளவில் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க சரி அவங்க அவங்கெல்லாம் எடுக்கிறாங்க ஏன் எடுக்கிறாங்க என்னன்றது வந்து சரியான முறையில் வந்து ரிசர்வ் வங்கி முன்பே முழித்து கொண்டு அவர்களை வந்து கட்டுப்படுத்தியிருந்தால் இதனோட காரணத்தை கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நன்றா நன்றாகவே தெரிந்த வங்கிகளை ஏமாற்றக்கூடியவர்கள்னு தெரிஞ்சவங்க அது போன்ற தொழில் நிறுவனங்கள் அல்லது வந்து நஷ்டத்தில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அந்த மாதிரியான தொழில் நிறுவனங்களுக்கு இவர்கள் எஸ் பேங்க் கொடுத்த கடன் என்பது வந்து இந்த நிலைமைக்கு போயிருக்குது சரி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு காரணங்களை வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது லட்சம் கோடி வந்து அந்த வங்கியில் வந்து அதனுடைய முதலீடாக இருந்திருக்குது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்க வந்து யாருக்கு கடன் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் எந்த ஒரு வங்கியுமே வந்து அவர்கள் யாருக்கு கடன் கொடுக்குறாங்க அவங்க கடன் கொடுக்கக்கூடிய நிறுவனங்களோட அந்த நம்பகத்தன்மை அவர்களுடைய அந்த நிறுவனங்களுடைய நிதி நிலைமை இவற்றையெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது கடந்த சில ஆண்டுகளாகவே வந்து எஸ் பேங்க் வந்து சந்தேகத்திற்குரிய முறையில் தொழில் செய்த பல பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான தெளிவாகவே தெரிகிறது அவர்கள் நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களுக்கெல்லாம் வந்து இவங்க லோன் கொடுத்துருக்காங்க சரி உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து கடந்த சில கடந்த பல மாதங்கள்ல அவங்க யாருக்கெல்லாம் லோன் கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா காபி டே காபி டேன்றது தெரியும் அவருடைய இயக்குநரே அந்த அவர் ஒரு காங்கிரஸ் கட்சியுடைய

ஒன்னு காஃபி டே ரெண்டாவது ஜெட் ஆர்வஸ் மூணாவது டிஎச்எஃப் உங்களுக்கு தெரியும் அந்த அவங்க சிக்கல்ல இருக்காங்க திவான் ஹவுசிங் திவான் ஹவுசிங் அவங்க சிக்கல்ல இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும் நாலாவது வந்து ஐஎல்எஃப்எஸ்ன்றது ஐஎல்எஃப்எஸ் ஐஎல்எஃப்எஸ் சமீபத்து அது செய்தித்தாள்கள்ல வந்தது சரி அவங்களும் வந்து பெரிய நெருக்கடியில மாட்டுனாங்க அப்புறம் வந்து இன்னொரு சிஜி பவர்னு சொல்றாங்க ஒரு மின் மின் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனம் இந்த மாதிரி வந்து சந்தேகத்தின் நிழல் படிந்த நன்றாகவே தெரிகிறது அவர்கள் நஷ்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சரி அவர்களுக்கு வந்து க தொடர்ச்சியாக வந்து இந்த எஸ் வங்கி இந்த எஸ் பேங்க் வந்து கடன்களை வந்து கொடுத்துருக்குது இல்லை தெரிஞ்சே கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கொடுத்துருக்காங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம் சரி நீங்கள் வந்து ஒரு தனியார் வங்கி வந்து சி ஒரு பொதுத்துறை வங்கியாக இருக்கட்டும் தனியார் வங்கியாக இருக்கட்டும் இத்தனைக்கும் உங்களுக்கு வந்து தனியார் வங்கிகள் வந்து பொதுத்துறை வங்கிகளாவது நீங்கள் வந்து நஷ்டத்துல இயங்குறவங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர் காரணமாக கடனை கொடுத்துருவோம் ஆனா தனியார் வங்கிகள் அவங்க மேலேயும் பொலிட்டிக்கல் இருக்கும் பட் ஸ்டில் அவங்க அவ்வளோ சுலபமாக கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா இவங்க இவ்வளவு பேருக்கு வந்து இப்ப நம்ம பட்டியலிட்டவங்க எல்லாமே வந்து கடந்த ஓராண்டு காலமாக செய்தித்தாள்களின் முதல் பக்கங்களை படிக்கக்கூடியவர்களுக்கு கூட இந்த இப்ப நம்ம பட்டியலிட்ட அத்தனை நிறுவனங்கள் தொழிலில் தோல்வி அடைந்தவர்கள் உயிரை விட்டவர்கள் எக்ஸாக்ட்லி சரியான வார்த்தையை சொன்னீர்கள் அதாவது தொழிலில் தோல்வி அடைந்தவர்கள் மட்டுமல்ல உயிரை விட்டவர்கள் அவர்களுக்கு இவர்கள் வாரி வழங்கியிருக்கிறார்கள் என்றால் இதுல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மோர் தென் வாட் மீன்ஸ் த ஐ நம் கண்ணுக்கு தெரிவதை விட பின்னால் இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள் பெரிய அளவில் இருந்திருக்கின்றன இதுதான் வந்து இந்த நிலைமைக்கு ஒரு சாமானியனின் பார்வையில் பார்த்தீர்கள் என்றால் இப்ப நம்ம சொன்ன இந்த காரணங்கள் புதிய அளவில் வந்து முதலீடுகள் வராதது வாராக்கடன்களை பத்தி கவலைப்படாம இருந்தது அப்புறம் வந்து சந்தையில வந்து அவர்களுடைய ஷேர் மார்க்கெட் வேல்யூ கீழே போனப்ப வந்து அதை பத்தி கவலைப்படாம தொடர்ந்து போனது இவ்வளவு விஷயங்களும் வந்து அவங்க அவங்க வந்து கீழே நாசமா போனதுக்கு ஒரு காரணமா இருக்கு எந்த அளவுக்கு மோசமா போயிருக்குன்னா கடந்த பதினேழு மாதங்கள்ல அவங்களுடைய அந்த பங்குச்சந்தை என்பது அவர்களுடைய ஒரு ஷேர் வந்து நானூற்றி நாலு ரூபாய்க்கு ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருபீஸ் நான்கு ரூபாய்களுக்கு ரூபாய்களுக்கு போன ஒரு பங்கு என்பது பத்து ரூபாய் உள்ள ஒரு பங்கு என்பது இன்றைக்கி வந்து பதினாறு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் ஃபோர் 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 ஹண்ட்ரட் ஃபோருக்கு போன ஒரு ஷேர் இன்றைக்கி ருபீஸ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பைஸ் இந்த லெவலுக்கு வந்திருக்குன்னா அப்போ இது வந்து சிஸ்டமேட்டிக்காக இதை காலி பண்ணியிருக்காங்கன்றது ஒரு சாமானியின் பார்வையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கோ இல்லை இதுக்கு எஸ் பேங்க் நிர்வாகம் காரணமாக வேறு ஏதேனும் அழுத்தம் இருந்திருக்குமா எஸ் பேங்க் நிர்வாகத்தின் மீது அதாவது இந்த கேள்விகளுக்கான பதில் என்பது வந்து கடினமானதாக இருக்கிறது இது வெறும் எஸ் பேங்க் உள்ளே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவர்கள் செஞ்ச திறமையற்ற செயல்பாடுகள் அதாவது வந்து ஊதாரித்தனமான செயற்பாடுகள் நம்ம சொல்லலாம் அதுவா அல்லது வந்து வெளியிலேருந்து வந்த புற அழுத்தங்கள் காரணமா என்பதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆராய வேண்டிய ஒரு விஷயம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இவர்கள் பெரிய பண முதலைகளுக்கு நாடறிந்த பெரிய பண முதலைகளுக்கு ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமான பண முதலைகளுக்கெல்லாம் வந்து பணத்தை வாரி வழங்கியிருக்காங்க அதில் பணத்தை வாரி வழங்கின ஒரு நிறுவனம் வந்து இன்சால்வென்ஸே டிக்ளேர் பண்ணிட்டான் சரி அந்த மாதிரியான ஒரு சூழலும் வந்து இப்போ வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு காம்பினேஷன் காம்பினேஷன்ஸ் வாங்க சரி பல காரணங்களால இந்த தனியார் வங்கி வந்து இன்னைக்கு வந்து இந்த மோசமான ஒரு நிலைமைக்கு வந்து இல்லை தோல்வி அடைந்தவர்களுக்கு மட்டும் அவங்க பணம் கொடுக்கல சார் ஒரு பிரபல பெரிய கோயில் பாரம்பரியமிக்க ஒரு கோயில் நிறுவனம் மாதத்திற்கு முன்பு அந்த எஸ் பேங்க் நிறுவனத்திலிருந்து சில கோடி ரூபாய்களை எடுத்திருக்காங்க வெளியே எடுத்திருக்காங்க திருப்பதி தேவஸ்தானம் வந்து டிடிடி வந்து ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து அவங்க முதலீடு செஞ்சிருந்த பணத்தை வந்து அக்டோபர் மாதமா என்னமோ அவங்க வெளியில எடுத்திருக்காங்க சரி அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க இந்த இந்த தகவல் நேற்றுல இருந்து செய்தி வெளி வர துவங்கியது அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து அக்டோபர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி முன்னூறு கோடி கோடி ரூபாயை திருப்பதி தேவஸ்தானம் வந்து அதுல இருந்து விதா ஆனால் அவர்கள் அதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அவங்க வந்து அதை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருந்துருக்காங்க அது வந்து மெச்சூரிட்டி ஆகிருக்குது சரி கடந்த அக்டோபர் மாதம் கடைசியில் வந்து அது மெச்சூரிட்டி ஆயிருக்குது அப்போ அவங்க எடுத்திருக்காங்க ஒன்று இரண்டாவது அந்த போர்டு டிடிடி போர்டு வந்து அதிகாரப்பூர்வமாக கொடுத்துருக்கக்கூடிய பிரஸ்லிஸ்ட்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து தனியார் வங்கியில் போய் இவ்வளவு பணத்தை ஏன் போடணுன்றது எங்கள் போர்டு கூடி முடிவு பண்ணிச்சு அக்டோபரில் அந்த மெச்சூரிட்டி காலத்தில் அதனால நாங்கள் என்ன பண்ணோம்னா இவ்வளவு பணத்தை நம்ம அதில் போட வேணாம் நம்ம வந்து நேஷனலைஸ் பேங்க்ஸ்ல தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பிரித்து போடுவோம் அப்படின்னு நாங்கள் ஒரு கொள்கை முடிவெடுத்தோம் ரெண்டாவது எங்களுடைய மெச்சூரிட்டி காலமும் நெருங்கி வந்தது மெச்சூரிட்டி முடிஞ்ச பிறகு நாங்கள் எடுத்துருக்கோன்றாங்க இது வந்து மேல் பார்வைக்கு பார்க்கும் பொழுது வந்து சரியானதாகத்தான் படுது சரி சட்ட ரீதியாகவும் இதெல்லாம் ஒரு தவறு இருக்கிறத நமக்கு தெரியல ஆனா அது மட்டும் காரணமா அல்லது அவங்களுக்கு தெரிந்திருக்கா அது வந்து நம்ம இப்போ வந்து அந்த குற்றச்சாட்டை புளித்ததோ மாங்காய் மாங்காய்ப்புத்ததோ என்ற அந்த குற்றச்சாட்டை நாம் இந்த கட்டத்தில் திருப்பதி தேவஸ்தானத்தின் மீது வைக்க முடியாது ஏன்னா அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து லாஜிக்கலாகவும் சட்டப்படியும் கரெக்டாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அவர்கள் போட்ட அந்த ரெண்டு டெபாசிட் என்னமோ சொல்றாங்க அது ரெண்டு மெச்சூரிட்டி ஆகி முதிர்வு காலம் வந்து அது ஆயிரத்தி முந்நூறு கோடி அவங்க அக்டோபரில் எடுத்திருக்காங்க எடுக்கும் போது அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா ஒன்று மெச்சூரிட்டி காலம் வந்து விட்டது எடுத்தோம் இரண்டாவது வந்து இவ்வளவு பெரிய தொகை ஆயிரத்தி கோடி தொகையை வந்து நாங்கள் எதற்காக வந்து ஒரு தனியார் வங்கியில் வைக்க வேண்டும் நாங்க வந்து அதனால் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் இந்த பணத்தை முதலீடு செய்யலாம் என்று ஒரு கொள்கை முடிவே திருப்பதி தேவஸ்தானம் போர்டு எடுத்தது அதன் அடிப்படையில் தான் நம்ம அதுலேருந்து நாங்கள் வந்து எடுத்துன்றாங்க ஆனால் இந்த ஞானோதயம் வந்து அவங்களுக்கு திடீர்னு ஏன் வந்தது எப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியாது சரி அதனால வந்து இந்த இந்த நசிவு நிலை தெரிந்தே அவங்க முன்னாலே எடுத்துட்டாங்களான்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சரி நம்ம கண்டிப்பாக வந்து அவர்கள் மீது வந்து இப்போதைக்கு வைக்க முடியாது சார் இந்த எஸ் பேங்க்ல பணம் போட்டுட்டு இருக்காங்க அதனுடைய வாடிக்கையாளர்கள் சாமானியர்கள்லாம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல ஒரு சில பிரபலங்கள் எல்லாம் நிறைய பேர் இதுல இருந்தாங்க இந்த எஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்காங்க இப்போ சமீபத்தில் எடுக்கப்பட்டாங்க எஸ் பேங்க் நோ பேங்க் ஆகி போச்சு அப்படின்னு எல்லாம் சமூக வலைதளங்களில் நிறைய பேர் எழுதுறாங்க ஒரு பிரபல இசையமைப்பாளர் கூட இதுல பல கோடி ரூபாய் இப்போ வந்து சமீபத்தை ஒரு மாதத்துக்கு முன்பு எடுத்திருக்காரு அப்படின்னு எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி யாராவது பிரபலங்கள் அரசியல் தலைவர்கள் எஸ் பேங்க்ல பணம் போட்டு எடுத்தவங்க பிளஸ் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஏதாவது தகவல் இருக்கா சார் சார் இப்போ வெளிப்படையாக தெரிஞ்சது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பதி தேவஸ்தானம் வந்து போன அக்டோபர்ல எடுத்துட்டாங்க அதுல அவங்க சொல்லக்கூடிய விளக்கம் நம்ம சொன்னது போல தெளிவா இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ ஒரிசாவில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற ஸ்ரீ ஜெகநாதர் டெம்பிள் பூரி ஜெகநாதர் டெம்பிள் இருக்குதுங்களா அவங்க கதை இன்னும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது அவங்களுடைய மொத்த வருமானத்தையுமே கம்ப்ளீட்டாக அவங்களோட மொத்த வருமானத்தையுமே அவங்க எஸ் பேங்க்கில் போட்டுருக்காங்க ஐநூற்றி நாற்பத்தைந்து கோடி ரூபாய்களுக்கு வந்து அவங்களுடைய டெபாசிட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து அவங்க கொண்டு போய் அதில் போட்டிருக்காங்க சரி ஒரு தொழில் நிறுவனமோ அல்லது வந்து ஒரு வழிபாட்டு தலம் அல்லது ஒரு 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 டெம்பிள் ஒரு சர்ச் ஆர் மாஸ் எதுவாக இருந்தாலுமே அவர்களுக்கு வருமானம் வருதுன்னா அவங்க ஜென்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனாகட்டும் ஸ்தாபனங்களாகட்டும் அல்லது வந்து இப்போ டெம்பிள்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து அவர்களுக்கு ஏராளமான வருமானம் வரும்பொழுது வந்து அது எப்பயுமே வந்து ஒரு வங்கியில் மட்டும் போட மாட்டாங்க பிரித்து தான் போடுவாங்க ஆனால் பட் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரிசாவின் அடையாளமாக இருக்கக்கூடியது வந்து பூரி ஜெகநாதர் டெம்பிள் இந்தியாவில் உள்ள மிக முக்கியமான கோயில்களில் அது ஒன்று அங்கே வந்து ஐநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி ரூபாயை கொண்டு போய் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெண்டு டெபாசிட்டா பிரித்து இப்போ எஸ் பேங்க்ல போட்டிருக்காங்க அதில் ஒரு டெபாசிட் வந்து மார்ச் இந்த மாதம் மார்ச் பத்தொன்பதாம் தேதியும் இன்னொரு டெபாசிட் வந்து மார்ச் முப்பதாம் தேதி இந்த மாதமே தான் முதிர்வு காலத்தை எட்டுது ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து அவங்க கொண்டு போய் வந்து எப்படி பூரி ஜெகனி வருமானம் அதிகமா உள்ள ஒரு டெம்பிள் அது எப்படி வந்து வந்து எல்லா போட்டாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க நிறைய வட்டி ஒரே இருந்ததால போட்டோன்றாங்க இப்ப வந்து இந்த பிரச்சனையை வந்து ரிசர்வ் வங்கி அளவுல வந்து பூரி ஜெகநாதர் டெம்பிள் வந்து அந்த ட்ரஸ்டும் ஒரிசா கவர்மெண்ட்டும் ரெண்டு பேரும் ஆர்பிஐ கிட்ட கொண்டு போயிருக்காங்க எங்களுக்கு விதி வழக்கு அழிச்சு எடுக்கிறதுக்குன்னு அது என்ன நடக்க போகுதுன்றது தெரியல இதை தவிர இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து சில தனியார் வந்து இதுலேருந்து சடனாக வந்து பணத்தை வந்து பெரிய அளவில் கண்டினியூஸாக வித்ரா பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கன்றாங்க தமிழகத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு புள்ளி அவர் வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாயை வந்து சில மாதங்களுக்கு முன்பு அங்கேருந்து சடனாக அதிலேருந்து எடுத்தார் அப்படின்றாங்க அந்த நபருக்கு அந்த நபர் அந்த அந்த குறிப்பிட்ட விஐபி அவருக்கு நன்கு பரிச்சயமான ஒருவர் அல்லது அவருக்கு உறவினரான ஒருவர் இது ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஒரு தகவல் தான் சரி அவர் வந்து அந்த வங்கியில் வந்து ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறதால அவர் அவர் வந்து இந்த நிலைமையை உணர்ந்துட்டார் இது வந்து கவுரப்பு கவரப்போது அப்படின்னு அவர் வந்து அந்த முக்கிய விஐபிக்கு கொடுத்த தகவலின் அடிப்படையில் அவர் இருபத்தஞ்சு கோடி அங்கேருந்து சில மாதங்களுக்கு ஐ திங்க் போன அக்டோபரோ நவம்பரிலேயோ அவர் எடுத்து தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு முக்கிய விஐபி அதை எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது சரி அகைன் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இதெல்லாம் வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படாத ஹேஷியமான தகவல்கள் தான் அப்படியே அதுல உண்மை இருக்குன்னு வச்சுக்கிட்டா கூட அந்த பணத்தை வந்து அவர் எடுத்ததை வந்து அவர் தெரிஞ்சு தெரிஞ்சுதான் எடுத்தாருன்றத வந்து நீங்க நீதிமன்றங்களின் முன்பு வந்து நிரூபிக்கிறதுன்றது கடினம் ஆகவே இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நம்ம பேசும்போது வந்து சில தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் கூட வந்து அதை ஒதுக்கி வச்சுட்டு லார்ஜர் பிக் பிக்சரை தான் வந்து சரியா இருக்கும் அப்படி இல்லாம ஒரு விஐபி அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட சில விஐபிக்கள் தமிழகத்திலேருந்து இதை எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த பிரச்சனையும் அவங்கள சுற்றி மையமாக வச்சு சோழ விடுறதுன்றது வந்து எந்த பலனையும் கொடுக்க போறது கிடையாது ஏன்னா இஷ்யூ லார்ஜராக இருக்கும்பொழுது நம்ம இதை தான் நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டாவது வங்கி கடந்த ஒரு வருஷத்துல அபாயத்துக்குள்ளாயிருக்குது ஆமாம் ஒன்று பிஎம்சி பேங்க் பஞ்சாப் ஆமாம் இன்னொன்று வந்து அந்த கூட்டுறவு வங்கி ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா எஸ் பேங்கை வந்து ரிசர்வ் பேங்க் காப்பாத்திருக்குது இப்போதைக்கு அப்போ அடுத்து எந்த வங்கி கவிழப்போகுது சார் இப்போது வந்து இந்த எஸ் பேங்கை வந்து ஆர்பிஐ கட்டுப்பாட்டில் கொண்டு போயிட்டாங்க ஆர்பிஐ நிர்வாகம் என்ன செய்யப்போது அந்த வாடிக்கையாளர்களுக்கு மத்திய அரசு என்ன பண்ண போகிறாங்க இந்த வங்கியை காப்பாற்றுவதற்கு அரசு என்ன செய்யப்போகுதுன்னு நீங்கள் கேட்குறீங்க எஸ் கரெக்ட் அது சரியான கேள்வி அதாவது வந்து இந்த வங்கி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சரியான நேரத்தில் வந்து ரிசர்வ் பேங்க் இதில் தலையிட்டுடுச்சு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க மூன்று நாட்களுக்கு முன்பு வந்து அந்த போ எஸ் பேங்கோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸே கம்ப்ளீட்டாக வந்து முடக்கிட்டாங்க முடக்கிட்டு ஆர்பிஐ வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த வங்கியை கொண்டு வந்துடுச்சு இப்போ வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் எல்ஐசியும் சேர்ந்து இந்த வங்கியில் வந்து முதலீடுகளை மேற்கொள்ள போகிறாங்க இந்த வங்கியை காப்பாற்றுறதுக்கு அதில் வந்து ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஸ்டேக் வந்து ஸ்டேட் பேங்க்குக்கு போக போகுது அதன் பிறகு எல்ஐசி வந்து மீதம் இருக்கிற ஐம்பத்தோரு சதவீதத்தை கொடுக்க போகுது அதனால் வந்து ஆர்பிஐ என்ன சொல்லி என்றால் எவரும் அச்சமடைய வேண்டாம் அந்த வங்கி முதலீடு செய்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுடைய உரிய பணம் கிடைக்கும் ஆனா இப்ப நெருக்கடி இருக்கிறதால வந்து ஒரு மாத காலத்திற்கு ஏப்ரல் மூன்றாம் தேதி என்று அவர்கள் சொல்லி ஐம்பதாயிரம் ரூபாய்களுக்கு மேல் நீங்க வந்து ஒரு மாதத்துக்கு எடுக்க முடியாது அது என்ற ஒரு கட்டுப்பாட்டை எத்தனை லட்சம் எத்தனை கோடி போட்டிருந்தாலும் ஐம்பதாயிரம் தான் எடுக்க ரூபாய் தான் இப்போதைக்கு நீங்க எடுக்க முடியாது ஒரு மாதத்துக்கு என்று நினைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் மேலே பெர் எடுக்க முடியாது ஆனால் இந்த கட்டுப்பாடு என்பது வந்து விரைவில் தளர்த்தப்படும் ஏன்னா வந்து ஸ்டேட் பேங்க் வந்து இதை கண்ட்ரோலில் எடுத்துருக்குது எல்ஐசி வந்து அவங்களும் முதலீடு பண்ண போகிறாங்க நாற்பத்தொம்போது ஐம்பத்தொன்னுன்ற அந்த ரேஷியோவில் வருது அதுவே இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து முதலீட்டாளர்கள் அச்சப்பட தேவையில்லை என்று ரிசர்வ் வங்கியும் தெரிவித்திருக்கிறது நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சரும் சொல்லியிருக்காரு சரி ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம இந்த வங்கியை ஒரு வங்கியை வந்து கவிழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வங்கியை வந்து ஸ்டேட் பேங்க் எல்லாஸியும் சேர்ந்து எடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது வந்து அங்க வேலை செய்ய ஒண்ணு வந்து டெபாசிட்டர்ஸ் முதலீட்டாளர்களுக்கான பணம் என்ன திரும்ப கிடைக்கும்ன்றது அது வந்து இப்போ அதற்கு அஷூரன்ஸ் கொடுத்தாச்சு அதாவது வந்து ஐம்பதாயிரம் மேல் நீங்க ஒரு மாதத்துக்கு எடுக்க முடியாது அச்சப்பட வேண்டாம் அதன் பிறகு வந்து நம்ம வந்து இந்த கட்டுப்பாடுகள் விரைவில் தளர்த்தப்படும்னு அவங்க சொல்லியிருக்காங்க சரி

மூணாவது அதே நேரத்துல வந்து இந்த டாப் லெவல்ல இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ்ஸ் இருக்காங்க இல்லையா மாசம் ஒரு லட்சம் இரண்டு அவங்களுக்கு எல்லாம் எந்த விதமான உத்தரவாதம் இல்லை அநேகமாக அவர்கள் வந்து வீட்டுக்கு அனுப்பப்படுவார்கள் என்ற கருத்துதான் இப்போ வந்து சரி சார் மோடி அரசு வந்த பிறகு தான் இந்த மாதிரி தனியார் வங்கிகள்லாம் நிதி நெருக்கடியில பாதிக்கப்படுவதாகவும் தொடர்ந்து நிதி நெருக்கடியால் பாதிக்கப்படும் வங்கியை ஆர்பிஐ டேக் ஓர் பண்றதாவும் ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க உங்க பார்வையில் எப்படி பாக்கறீங்க இது வந்து ஒரு நியாயமான ஒரு குற்றச்சாட்டு தாங்க இந்த குற்றச்சாட்டு வந்து நீங்க வந்து ஒதுக்கி தள்ள முடியாது இதுலயும் அரசியல் இருக்குது ஒரு பொதுத்துறை வங்கியாக இருக்கட்டும் அல்லது பெரிய தனி தனியார் வங்கியாக இருக்கட்டும் இது வந்து எஸ் பேங்க் ஐந்தாவது பெரிய தனியார் வங்கி இது வந்து கவருது அப்படின்னா கண்டிப்பாக ஆட்சியாளர்களுக்கு இதுக்கு இதில் வந்து ஒரு தார்மீக பொறுப்பு கண்டிப்பாக இருக்குது சரி ஒன்று தெரிஞ்சே வந்து ஏதோ அவர்களுக்கு வேண்டிய தொழிலதிபர்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்காக அவர்கள் வந்து அந்த வங்கியை நிர்பந்தித்து இதை பண்ணியிருக்காங்க அதுக்கு அந்த வங்கிக்குள்ளே இருக்கக்கூடிய ஊழியர்களை டாப் லெவலில் இருக்கவங்க அதுக்கு கை க அதற்கு வந்து அதாவது ஹேண்டின் கிளவ் வாங்க அவங்களும் உடந்தையா இருந்து இதை செஞ்சிருக்காங்க சரி என்று பொருள் அல்லது அப்படி இல்லைன்னா நிர்வாக திறமை இல்லாம என்ன நடக்குதுன்னே தெரியாம அறியாமையால இதை செய்ய விட்டுருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டுமே வந்து அவலமான ஒரு விஷயம் ஒரு முக்கியமான பிரச்சனை ஆங்கில நீங்க கவனிக்கணும் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் இருக்கு இல்லையா அவங்க வந்து கொடுத்த கடன் என்பது வந்து கிரெடிட் குரோத்துன்னுவாங்க ஆண்டு தூரம் வந்திருக்கக்கூடிய அந்த கிரெடிட் குரோத்துன்றது பத்து பர்சன்ட் தான் இருந்திருக்கு நன்றாக கவனிக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பத்தொம்பது வரைக்கும் பொதுத்துறை ப்ளஸ் தனியார் வங்கிகளுடைய அந்த கிரெடிட் குரோத் கொடுக்கக்கூடிய கடன் வளர்ச்சி விகிதம் நம்ம புரிஞ்சுக்கணும் கிரெடிட் குரோத்துன்றது பத்து பர்சன்ட் வந்துருக்குது ஆவரேஜாக சரி ஆனால் எஸ் பேங்க் அது மட்டும் முப்பத்தஞ்சு பர்சன்ட் இருக்குது எப்படி வந்துது அது அப்ப இத வந்து ஏன் வந்து ரிசர்வ் பேங்க் தெரிந்தே வேடிக்கை பார்த்திருக்காங்க இது வந்து பொறுப்பு யாருக்கு இருக்கு ரிசர்வ் பேங்க்குக்கும் இருக்கு மத்திய நிதி அமைச்சகத்துக்கும் இருக்கு சரி ரெண்டு பேருமே அதை தட்டி கழிக்க முடியாது அப்ப நீங்க ஏன் வந்து அதை விட்டீங்க சரி இந்த கேள்வி வந்து முக்கியமா எழுது எஸ் பேங்க் விஷயத்துல அது திடீர்னு ஒரு நாள்ல இந்த நிலைமைக்கு வரல சரி ஏன் கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய பொதுத்துறை ஒரு ஒரு தனியார் வங்கி அவங்க வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்துட மாட்டாங்க சரி ஏன்னா லைசன்ஸ் வாங்கி ரெண்டாயிரத்தி நாலுல முறையா தொழில் பண்ண ஆரம்பிச்சவங்க ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே வந்து கையிருப்பு உள்ளவர்கள் அவருடைய ஒர்த்துன்னுமே அது வந்து எப்படி ஒரு நாளில் கவரும் அப்போ இந்த பாயிண்ட் வந்து கடந்த ஐந்தாண்டுகளில் ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பது ஐந்தாண்டு காலகட்டத்தில் வந்து தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் போத் நேஷனலைஸ் பேங்க்ஸ் அண்ட் பிரைவேட் பேங்க் ஷோல ஆவரேஜ் குரோத் ரேட் கிரெடிட் குரோத் ரேட் பத்து பர்சன்டா இருக்கும் போது மட்டும் எப்படி வந்து முப்பத்தஞ்சு பர்சன்டா உயர்ந்தது அப்ப அங்க எங்கயோ ஒரு சிக்கல் வருதுன்னு அர்த்தம் வழக்கமா ரிசர்வ் பேங்க் வந்து இத குளோஸ் மானிட்டர் பண்ணுவாங்க சரி பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியும் மத்திய நிதி அமைச்சகம் இதை மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க ஒரு வங்கியில் இந்த மாதிரி வந்து ஒரு அன்யூஷுவலாக க்ரோத் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கிரெடிட் க்ரோத் இருக்குன்னா வாரி வழங்குறாங்க கடனுன்னா அவங்க இன்டர்வீன் பண்ணுவாங்க சரி இந்த விதத்தில் இந்த வங்கியிலையும் கூட இந்த விஷ இந்த எஸ் பேங்க்லேயும் கூட வந்து கடைசி நேரத்தில் ரிசர்வ் பேங்க் மூச்சுக்கிட்டு நம்ம சொல்லணும் ஏன்னா அவருடைய தலைமை அதிகாரியாக இருந்தவர் வந்து ஐ திங்க் அவருடைய பேர் ராணா கபூர் நினைக்கிறேன் அவருக்கு வந்து இந்த கண்டமேனிக்கு வந்து இவங்க வந்து வாரா கடன்களை வாரி வழங்குறது இதை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்படின்னும் போது அவருக்கு வந்து பணி நீட்டிப்புன்றதுக்கு தனியார் வங்கியா இருந்தாலும் அவருடைய உயர் பதவியில் பணி நீட்டிப்புக்கு வந்து ஒப்புதல் கொடுக்க வேண்டியது ரிசர்வ் பேங்க் தான் ஆனால் ரிசர்வ் பேங்க் அதுக்கு ஒப்புதல் கொடுக்க மறுத்துருச்சு லாஸ்ட் மினிட்ல அவங்க மூச்சுக்கிட்டாங்க அதுவே நம்ம வந்து என்ன இதில் பார்க்கணும்னா ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் கடந்த ஆறாண்டு காலத்தில் நடந்த இந்த சம்பவம் வந்து பல கேள்விகளை வந்து இன்னைக்கு எழுப்புது இல்லை இதில் அரசியல் தலையீடு இருக்கா என்ன இல்லை இல்லை இதில் வந்து அரசியல் தலையீடு வந்து இல்லாமல் இது போன்ற காரியங்கள் வந்து ஒரு பெரிய பொது தனியார் வங்கியில் வந்து பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நீங்க வாரி வழங்கி அது திவாலாவிற லெவலுக்கு போகுதுன்னா அரசியல் தலையீடுகள் என்பது வந்து இல்லாமல் இது போன்ற சம்பவங்கள் வந்து ஒரு வங்கித்துறையில் துறையில வந்து நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது வந்து மிக மிக குறைவு சரி ஆனா அந்த அரசியல் தலையீடுகள் என்பது வந்து என்ன மட்டத்துல நடந்தது என்பதுதான் வந்து விவாதத்திற்குரிய ஒரு விஷயம் சரி எனவே ஒரு பாயிண்ட்ல நம்ம வந்து இன்னைக்கு சந்தோஷப்படலாம் அதாவது வந்து எப்படி சந்தோஷம்னா வந்து நிம்மதி கொள்ளலாம் ஓரளவுக்கு என்னன்னு வந்து சரியான பேங்க் ரிசர்வ் பேங்க் மட்டும் மூணு நாளைக்கு முன்னால தலையிடாம இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து நாள் பொறுத்து போயிருந்தா கூட ஊத்தி மூடிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க சரியான நேரத்துல தான் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயத்தை மூணு விஷயத்தை பண்ணாங்க ஒன்னு வந்து அந்த போர்டை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அந்த அந்த எஸ் பேங்க்கோட போர்டை வந்து கம்ப்ளீட்டாக நியூட்ரலைஸ் பண்ணுறதுனாங்க அவங்கள அவங்கள வந்து க டிஸ்மிஸ் பண்ணுறது அப்படி ஒரு பாமர மொழியில் புரிஞ்சுக்கிறதுனா அவங்கள வந்து முடக்கிட்டாங்க முடக்கிட்டு நேரடியாக ரிசர்வ் வங்கி தன்னுடைய கட்டுப்பாட்டில் அவங்களுடைய ரிசர்வ் வங்கி பிரதிநிதி ஒருவரை போட்டு அந்த வங்கியோட கட்டுப்பாட்டை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் ப்ரோ ப்ரியாரிட்டி வந்து எல்லாரும் பணத்தை எடுக்கிறதுன்றது முடியாது அதனால் ஐம்பதாயிரம் ரூபாய்ன்ற ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வந்துட்டாங்க ஒரு மாதத்துக்கு மூன்றாவது வந்து அதை காப்பாத்துறதுக்கான வழியையும் உடனடியாக கண்டுபிடிச்சிருக்காங்க சரி ஸ்டேட் பேங்க்கும் எல்ஐசியும் சேர்ந்து வந்து அந்த பேங்கை வந்து கட்டுப்பாட்டு இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடந்திருப்பது என்பது பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் ரிசர்வ் பேங்க் வந்து சரியான நேரத்துல தலையிட்டு இருக்கு இந்த காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டு என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து காங்கிரஸ் பீரியட்லயுமே வந்து இந்த மாதிரி பலவீனமான வங்கிகள் ஊத்தி மூடுற லெவலுக்கு போற வங்கிகள் என்பது இருந்தது ரெண்டு மூன்று வங்கி மூன்று வங்கிகள் அந்த மாதிரி வந்து இது பண்ணப்ப அது உரிய நேரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அது அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நஷ்டம் வந்து பெரிய அளவில் வரத்துக்கு முன்னாலேயே வந்து அந்த வங்கிகள் வந்து பெரிய வங்கிகளுடன் இணைக்கப்பட்டன அதில் ரெண்டு வங்கிகள் வந்து பொதுத்துறை வங்கிகளுடன் இணைக்கப்பட்டன ஒரு வங்கி வந்து தனியார் வங்கிகளோடு இணைக்கப்பட்டது இப்பையும் அவங்க அப்படி தானே நினைச்சிட்டாங்கன்னு நீங்க சொல்லலாம் இல்லை இங்க என்னென்ன ஷேர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே பெரிய லாஸை வந்து அந்த வங்கி சந்திச்சிருக்குது சரி எஸ் பேங்க் அதை சந்திச்ச தான் வந்து கொண்டு போய் இவங்க நினைச்சிருக்காங்க அதாவதுங்க எதை பண்ணாலும் நீ காங்கிரஸை குறை சொல்கிறதுன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம் காங்கிரஸ் பீரியட்லேயும் வந்து ஊழல் வந்து தலைவிரித்து ஆடியது வங்கித் துறையிலேயும் அவங்களும் வந்து சில தவறுகளை பண்ணாங்க இல்லைன்னு மறுக்கல ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பேங்க்ஸ் வைப் அவுட் ஆகிற ஸ்டேஜெல்லாம் வந்து அப்போ போகல உங்களுக்கு வந்து அப்படி போகிறாங்கன்னா நான் என்ன கேட்குறேன் நீங்கள் தானே ஆறு வருஷம் ஆளீங்க நீங்கள் வந்து க தவறுகளுக்கெல்லாம் வந்து காங்கிரஸ் தான் காரணம்னால் நீங்கள் எதுக்கு ஆட்சியில் ஒரு வாதத்திற்கு எஸ் பேங்கோட இன்றைய நிலைமைக்கு காங்கிரஸ் கட்சி தான் காரணம் என்றால் ஆறு ஆண்டுகளாக ஆட்சியில் இருப்பது யார் நீங்கள் தான் ஆட்சியில் இருக்கீங்க அப்போ அந்த தவிர உங்களால் கலைய முடியல அப்படின்னா வந்து தார்மீக பொறுப்பு உங்களுக்கு தான் வந்து சேரும் சரி நான் அதனால தான் சொன்னேன் இந்த வங்கி அதாவது சார் இது நீங்கள் ஒரு லார்ஜர் பிக்சராக இதை பார்க்கணும் ப்ரைவேட் நேஷனலைஸ் பேங்க்ஸ் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ் ரெண்டு பேங்க்ஸுமே வந்து ஆர்பிஐ வந்து கண்டினியூஸாக வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வாட்ச் பண்ணிட்டே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதில் குறிப்பாக தனியார் வங்கிகளை வந்து ரொம்ப கண்குத்தி பாம்பாக ஆர்பிஐ வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி வாட்ச் பண்ண காரணத்தால் தான் எஸ் பேங்கை வந்து காப்பாத்திருக்காங்க அவங்க சரி எப்படி அந்த ராணா கபூருக்கு வந்து அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல இமிடியட்டாக வந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க போர்டை கலெக்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க ரிசர்வ் வங்கியோட கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க இன்வெஸ்டார் நம்ம சொல்லுவோம் பொதுவான மொழியில சொல்றது நான் காப்பாற்றுறதுக்கு ஸ்டேட் பேங்கையும் எல்ஐசியும் கொண்டு வந்துட்டாங்க அவங்க ரிசர்வ் பேங்க் ஆளுநர் என்ன சொல்லிக்கிறார் ஒரு மாதத்துல நிலைமை சரியாகும்னார் சரியாயிடும் சொல்றாரு நிலைமை சரியான சந்தோஷம் தான் ஆனா அது சரியாகுமா என்பது போக போக தான் நமக்கு தெரியும் சரி காங்கிரஸ் குறை சொல்றாங்கன்னா இது இது வந்து ஒரு அரசியல் ரீதியிலான குற்றச்சாட்டு காங்கிரஸ் தான் இதற்கு காரணம் என்பதை ஒரு வா என்னை பொறுத்தவரையில் இந்த நிலைமைக்கு காங்கிரஸ் கட்சி காரணம் என்று நான் சொல்ல மாட்டேன் காங்கிரஸ் கட்சி வந்து அவங்க அவங்க பீரியட்ல மூணு பேங்க்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா அதை வந்து அவங்க காப்பாத்தினாங்க அவங்க இவங்க பீரியட்ல என்ன ஆச்சுன்னா இவங்களும் காப்பாத்தினாங்க எப்போ காப்பாத்தினாங்கன்னா எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஷேர் மார்க்கெட் வைப் அவுட் ஆன பிறகு இவங்க காப்பாத்திருக்காங்க சரி ஒரு வாதத்திற்கு அதுதான் காங்கிரஸ் கட்சி நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சி தான் காரணம்னா வந்து அவங்க பவரை விட்டு போய் ஆறு வருஷம் ஆகுது சரி ரெண்டாவது தான் பேக் டு பேக் கவர்மெண்ட் ஒன்றை மறந்துடாதீங்க ஒரு அரசு வந்து அஞ்சு வருஷம் ஆண்டுட்டு மறுபடியும் மக்கள் கிட்ட போய் முந்தி வாங்கினதோட இருபது சீட் கூட வாங்கி வரீங்கன்னா பேக் டு பேக் கவர்மெண்ட் மக்கள் உங்கள் மீது அபரிதமான நம்பிக்கை வச்சிருக்காங்க ஓராண்டு முடிய போகிறது ஆறு வருஷமா பவர்ல இருக்க நீங்க வந்து இதுக்கு பொறுப்பா அல்லது ஆறு வருஷத்துக்கு முன்னால் இருந்த கவர்மெண்ட் பொறுப்பா இந்த சால்ஜாப் சொல்லிட்டு பிளேம் கேம்

பேங்க் இதுக்கப்புறம் மூணாவது நம்ம என்ன பாக்குறோம் கேட்டீங்கன்னா வந்து அடுத்து எந்த பேங்க் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து நிக்குது அது மக்கள் கேட்கறாங்க மக்களே கேட்கறாங்க ஏன்னா ஒரு பொதுவான அச்சம் வந்து மக்கள் கிட்ட வருது சரி ஏன்னா நீங்க வந்து இதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இது சம்பந்தமா இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய எக்னாமி டைம்ஸ் பத்திரிக்கை வந்து இருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்து இதே கேள்வியை தான் எழுப்புது அவங்க வந்து அடுத்து எந்த பேங்க் ஆமாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய எக்கனாமிக் டைம்ஸு பக்கம் பதினொன்றில் இது சம்பந்தமான விரிவான கட்டுரைகள் வந்து அப்படியே இருக்குது உங்களுக்கு சரி இதில் வந்து அவங்க ரெண்டு மூணு விஷயங்களை சொல்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங்காக அதில் நம்பர் ஒன் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இது போன்று வந்து ரிசர்வ் பேங்கோட கண்டனத்திற்கு ஆளான ரிசர்வ் பேங்கோட பார்வையில் பட்ட ரிசர்வ் பேங்கால் கட்டுப்படுத்தப்பட்ட ரிசர்வ் பேங்க் தலையிட்ட வங்கிகளில் முதலீடு செய்திருப்பவர்கள் வந்து ஒரு விதமான அச்சத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள் அந்த நம்பகத்தன்மை போய்கொண்டு இருக்கிறதுனா அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த லக்ஷ்மி விலாஸ் பேங்க் கனலக்ஷ்மி பேங்க் பேங்க் இந்த ரெண்டு வந்து பேங்க்ஸ் இதை தவிர வந்து இந்தியா புல் ஹவுசிங் ஃபைனான்ஸ்னு வங்கி கிடையாது ஆனால் வந்து இந்த வீ வீடு கட்டுவதற்கான லோன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த இது இந்த மூணையும் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க சரி இவங்களாம் வந்து இன்றைக்கி வந்து அதில் முதலீடு செய்தவர்களுக்கு பணம் வந்து பாதுகாப்பாக தான் இருக்குது பட் இதெல்லாம் ஆர்பிஐயோட பார்வையில கடைக்கன் பார்வையில் நேரடியான உபர பார்வையில பட்ட காரணத்தால இந்த வங்கிகளில் இருப்பவர்களும் வந்து இப்போ பணம் போட்டவங்களும் வந்து இருக்காங்க அந்த பொதுவான அந்த ஒரு ஃபியர் ஃபேக்டர் நம்ம சொல்றோம் இல்லையா நீங்கள் சரியான கேள்வியை கேட்டீர்கள் இது வந்து தனியார் வங்கிகளையும் பல தனியார் வங்கிகளிலும் பணம் போட்டவங்களா பேங்கிங் செக்டார் அண்ட் நான் பேங்கிங் செக்டார் அப்படி பார்க்கும்போது இதில் இந்த ரெண்டு வங்கிகள் லக்ஷ்மிலாஸ் பேங்க் அண்ட் தனலக்ஷ்மி பேங்க் பேங்கிங் செக்டார் பணம் டீல் பண்ணபடி நான் பேங்கிங் செக்டார்னு சொல்லக்கூடிய அந்த இண்டியாபுல் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இருக்கு பாருங்க சரி அவங்களும் அதுலேயும் டீல் பண்ணக்கூடிய பொதுமக்களும் இன்றைக்கு ஒரு விதமான அச்சத்திற்கு தான் ஆளாகி ஆளாகி இருக்கிறார்கள் இந்த பேங்க் இந்த எஸ் பேங்கோட பிரச்சனை என்பது வந்து தனியார் வங்கிகள் நான் பேங்கிங் செக்டார்னு சொல்லக்கூடிய இருக்கக்கூடிய அவங்க அந்த துறையுமே வந்து கடுமையான ஒரு கிரெடிபிலிட்டி கிரைசிஸ் நம்ம சொல்லணும் அதுக்கு இன்னைக்கு உள்ளாக்கி இருக்குது இதில் நீங்க வந்து இன்னொரு விதமான பாதிப்பை பத்தியும் நீங்க கேட்டீங்க இது தவிர வேற ஏதாவது பாதிப்புகள் இருக்குமான்னு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது அது குறித்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த எக்கனாமிகம்ஸ் பத்திரிகை தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது என்னன்னா நேற்றைக்கு இன்றைக்கு நேற்றிலிருந்தே அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கிரெடிட் கார்ட்ஸ் டெபிட் கார்ட்ஸ் ஸ்வைப் பண்றாங்க இல்லையா உங்களுக்கு வந்து அந்த டிரான்சாக்ஷன்ஸ்ல வந்து நிறைய வேற வேற வங்கிகளுடைய கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க டெபிட் கார்ட்ஸ் வச்சிருப்பவங்க இருப்பாங்க இல்லையா உங்களுக்கு வந்து அது அந்த டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா கார்ட் டிரான்சாக்ஷன் அது வந்து கடுமையான பாதிப்பு காலாக உங்ககிட்ட பணமும் இருக்குது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எடுக்கிறீங்க டெபிட் கார்டு அல்லது உங்களுக்கு கிரெடிட் கார்டு கொடுக்கப்பட்டிருக்கு பல கிரெடிட் கார்ட்ஸ் இந்த எஸ் பேங்க் இல்லாமல் சொல்கிறேன் நான் சரி அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இப்போ கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு இல்லை கூகுள் பே போன்றவை எல்லாம் நேற்றுக்கு அதுதான் ஒர்க் ஆகல அதுதான் சர்வரே ஏன் ஒர்க் ஆகலன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாமரனுக்கு புரிகிற மொழியில் நம்ம சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லுவாங்க வந்து அந்த சர்வர் ஸ்ட்ரக்சர் அந்த அந்த பார்த்தீங்கன்னா வந்து அதுல கணிசமான அளவு வந்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் எஸ் பேங்க் கிட்ட தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிக்கையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா வந்து எஸ் பேங்க்ல வர அந்த கிரைசிஸ்ன்றது வெறும் எஸ் பேங்க்ல பணம் வச்சிருக்கவங்களை தான் பாதிக்கும் அதுல கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வாங்குறவங்க தான் பாதிக்கும்னு அவங்கள மட்டும் அது பாதிக்கல அஃப்கோர்ஸ் அவங்களுக்கான பாதிப்பு என்பது தெரிந்தது எஸ் பேங்க்கோட எந்த சம்பந்தம் இல்லாமல் பல 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 தனியார் பொதுத்துறை வங்கிகள் இருக்கின்றன அதில் டெபிட் கார்டு வச்சுருக்கவங்க அக்கௌண்ட் வச்சுக்கிட்டு அல்லது அங்கே கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்க அவங்களும் வந்து இந்த ட்ரான்சாக்ஷனே பண்ண முடியல ஏன்னா சர்வர் டவுன்னு அப்படின்றதுல ஏன்னா அந்த பேமெண்ட் கேட்வேன்றதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது அகைன் இன்னைக்கு வந்திருக்கிற எக்கனாமிட் டைம்ஸ் பத்திரிக்கையில் பார்த்தீங்கன்னா ஈகோ சிஸ்டம் அண்டேட் டிபெண்டன்ஸ் எஸ் பேங்க்ஸ் ப்ரெசன்ஸ் த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வந்து நைன்ட்டி தௌசண்ட் பிஓஎஸ் மிஷின்ஸ் அதில் வந்து எயிட் எயிட் பாயிண்ட் டூ செவன் லேக் கிரெடிட் கார்ட்ஸு டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்து டெபிட் கார்ட்ஸு இதில் வந்து அவங்க தீஸ் இன்க்ளூடு ஃபோன்பே பாரத் பே ஃப்ளிப்கார்ட்டு உதான் ஏஞ்சல் ப்ரோக்கிங் அண்டு டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் ஃபைவ் பைசா நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கூகுள்வே அதுவே வந்து அந்த மாதிரியான அமைப்புகளே வந்து உங்களுக்கு வந்து எஸ் பேங்க் இதுல தான் இருக்கு அது அவங்களோட அந்த கேட்வேன்னு அவங்க சொல்றாங்க சரி அது ரொம்ப டெக்னிக்கலா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதுல வந்து கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்குது சரி அதுல வந்து அவர் அந்த விஷ்வாஸ் பட்டேல்னு ஒருவர் அவர் யாருன்னா சேர்மேன் ஆஃப் பேமெண்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா சார் இந்த பேமெண்ட் கேட்வேஸ் இருக்கு இல்லைங்களா அதுல அவர் என்ன சொல்றாருன்னா வி ஆர் லிட்டல் ஒரீட் அபவுட் அவர் மெம்பர்ஸ் ஆன் யுபிஐ நெட்வொர்க் அண்ட் வி எக்ஸ்பெக்ட் ஆர்பிஐ ட கம் அப் வித் தஸ் பிடி சொல்யூஷன் இன்னொரு நிறுவனம் ராசவர் பேன்னு அவங்களும் இந்த மாதிரியான ஒரு பேமெண்ட் கேட்வே அதுல ஹர்ஷில் மாத்தூர்ன்ற ஒரு சிஇஓ அவர் சொல்றாரு எஸ் பேங்க் எஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏபிஐ நெட்வொர்க்ஸ் இந்த கண்ட்ரி சரி விட் எக்ஸ்பிளைன் த லார்ஜ் டிபெண்டன்ஸ் ஆஃப் இகோ சிஸ்டம் பிளேயர்ஸ் அந்த பேங்க் அவங்கள நம்பி தான் பல பேரும் இருக்காங்க ஆகவே இது ஒரு 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 வித்தியாசமான ஒரு பிரச்சனை என்னன்னா முந்தையெல்லாம் ஒரு வங்கி கவிழுது அப்படின்னா அந்த வங்கி அது சம்மந்தப்பட்டது தான் இந்த எஸ் பேங்க்க பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த கிரெடிட் அண்ட் டெபிட் கார்டு ஸ்ட்ரக்சரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த

அவங்க வந்து கிரெடிட் கார்டை கொடுக்குறாங்க ஒரு வங்கியோட கிரெடிட் கார்டு நல்ல தெரிஞ்ச ஒரு வங்கியோட கிரெடிட் கார்டை கொடுக்குறாங்க அதை கொடுக்குறாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து பரிமாற்றம் பரிமாற்றம் ஆகல சரின்னு அவங்க என்ன பண்ணாங்க சரி ஏதோ எக்ஸ்சேஞ்ச் சர்வர் ப்ராப்ளம்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க அவங்களோட நேஷ்னலைஸ் பேங்க்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அக்கவுண்ட்டு அது ஐ திங்க் ஸ்டேட் பேங்க் நினைக்கிறேன் அவங்களுடைய வங்கிலேயே அவங்க கா சில லட்சங்கள் வச்சிருக்கேன்றாங்க டெபிட் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க அது ஒர்க் அவுட் ஆகல அப்புறம் வேற ஒரு பேங்க் பேங்க்கோட கார்டா தனியார் வங்கியா பொதுத்துறை வங்கியான்னு தெரியல அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய டெபிட் கார்டே குடுக்குறாங்க ஒர்க் அவுட் ஆகல அப்புறம் தான் தெரிஞ்சது இந்த ப்ராப்ளம் வந்திருக்குது சரி இப்ப இத சரி பண்றதுக்கு சில வாரங்கள் ஆகுன்றாங்க அப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு டெம்பரரி ப்ராப்ளம் சரி பட் டெம்பரரி ப்ராப்ளம்னால அந்த டிரான்சாக்ஷனால வரக்கூடிய இது இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு வந்து அந்த ஹால்ட்ன்றது வந்து அகைன் நீங்க ஹார்ட் கரன்சி நம்பர் ஒரு சோல்ல அப்ப பேங்க்ல போய் கடன் கொடுக்கிறது வாடிக்கையாளர்கள் உள்ள கொண்டு வரது மட்டும் இல்லாம நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய சர்வீசஸ் பேங்கிங் சர்வீஸ் எஸ் பேங்க் பண்ணியிருக்கு ஆமா இப்போ அவங்க வந்து அந்த பேமெண்ட் கேட்வே நம்ம சொல்றோம் இல்லையா அதுலயும் அந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப பாமா ரொம்ப காமன் மேனுக்கு புரியற மாதிரி சொல்றோம் ஐ மீன் அதுலேயே வந்து அந்த அந்த டெக்னாலஜிலே வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் நிறையா இருந்திருக்கு இப்போ அது எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கு சரி இதுக்கு மாற்று வழி கண்டுபிடிப்பதற்கு கடுமையாக ஒர்க் ரிசர்வ் பேங்க்கும் மற்ற வங்கிகளும் கடுமையாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இந்த இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு இல்லையா பேமெண்ட் கேட்வேஸ் அவர்களும் இதில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஐ திங்க் இது வந்து சில வாரங்களில் சரியாயிடும் அவங்க எதிர்பார்க்குறாங்க சரி இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வந்து இன்னைக்கு வந்து வந்துருக்கு என்ன செய்ய போகுது சார் அரசு சார் இப்போ அரசு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஓகே இப்போ எஸ் பேங்கை காப்பாத்திட்டாங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இன்வெஸ்டர் கான்ஃபிடென்ஸை நீங்க எப்படி இது பண்ண போறீங்க ஏதாவது இது வந்து ஒட்டுமொத்த தனியார் வங்கிகள் மீதான மக்களுடைய நம்பிக்கையை வந்து பெரிய அளவில் பாதிக்கும் பட்சத்தில் தனியார் வங்கிகள் தொழில் செய்வது என்பது அபாயகரமானதாக மாறும் பெரிய சவாலா இருக்கும் அதுவும் இன்னைக்கு நாடு வந்து ரொம்பவும் ஒரு சிக்கலான அபாயகரமான காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும் அது என்னன்ட்டு இதுவரையும் இல்லாத அளவுக்கான ஒரு பொருளாதார மந்த நிலை வந்து ஏற்பட்டிருக்குது இருக்குது ஜிடிபி நம்முடைய ஜிடிபிக்கு எவ்வளவு தூரம் சரிஞ்சு போயிருக்குன்றது நமக்கு தெரியும் மூணாவது வந்து இந்த கொரோனா வைரஸ் தாக்குதல் வந்து நம்ம ரொம்ப கடுமையா பாதிச்சிருக்குது மிக கடுமையா இந்தியாவை பாதிச்சிருக்குது அது வந்து வரும் நாட்களில் தான் நமக்கு வந்து அது தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து பல தொழில்களுக்கு குறிப்பாக மருந்து இந்தியாவோட ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அவங்க வந்து மருந்துகளை தயாரிக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்கு வந்து எண்பது சதவீத மூலப்பொருட்கள் வந்து சைனாலேருந்து வரணும் அது வுவான் மாநிலத்திலேருந்து இருந்து வர வேண்டியிருக்கு அங்கே எல்லாமே இப்போதைக்கு நின்று கிடக்குது ஸோ நம்ம அது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு வந்து தெரியல அது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நமக்கு இருக்குது சரி அப்புறம் வந்து இந்த இன்றைக்கி வந்து மக்கள் ட்ராவல் பண்ணுறதே உலகம் பூரா வந்து மக் மனிதர்கள் வந்து பல சில கோடி பேர் ஒவ்வொரு நாளும் வந்து உலகின் பல பாகங்களிலிருந்தும் பல பாகங்களுக்கு சென்று கொண்டிருப்பார்கள் அந்த போக்குவரத்து எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து ஹால்ட் ஆகிற லெவலுக்கு வந்திருக்குது சரி அப்படி நான் அந்த ஏவியேஷன் செக்டார்னு சொல்லக்கூடிய அந்த விமானத்துறையில் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் இருக்குது பாத்தீங்களா அது நம்ம வந்து கடுமையாக பாதிக்கும் ஆல்ரெடியே பொருளாதார மந்த நிலைக்குள் நாம் போய் அப்படி போய் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எது ஒரு தனியார் வங்கி கவிடுறதும் கொரோனா வைரஸ் போன்ற விஷயங்கள்லாம் இதெல்லாம் உன்னோட ஒண்ணு தொடர்புடையது நீங்க வந்து நம்ம என்ன சம்மந்த சம்மந்தம் இல்லாம பேசுறோமே நினைக்கூடாது இந்த டாட்ஸ் நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எல்லாமே தான் இருக்குது ஆகவே அப்படி பார்க்கும்பொழுது இது இது வந்து அரசும் உடனடியாக இதுல கவனத்தை செலுத்தி மற்ற தனியார் வங்கிகள் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் பொதுவாகவே வங்கி துறையில் மக்களுக்கு இருக்க வங்கி வங்கித்துறையின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையும் காப்பாற்றுவதற்கும் மீட்டெடுப்பு மீட்டெடுப்பதற்கும் இந்த அரசு என்ன செய்யப்போகிறது என்பது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சார் எஸ் பேங்க்ல என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு எஸ் பேங்கை ஒட்டி மற்ற தனியார் வங்கிகளுக்கும் பாதிப்பு இருக்குமா அப்படின்னு பாதிப்பு இருந்திருக்கு சிலது அப்படின்றதையும் நம்ம வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கோம் அச்சத்தில் உள்ள மக்களுக்கு சில தெளிவுகளை கொடுத்துருக்கோம் அதை நேர்கிட்ட கொண்டு போவோம் மிக நன்றி திருமணி சார் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்